ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைனில் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அப்டேட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் மால் ப்ராக்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து உங்களை புக் பண்ணிடுவாங்க. ஸோ அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நவம்பர் 2020 ஆறு செமஸ்டருக்கான WHRX ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாமினேஷன், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன், ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த யூசர் மேனுவலை டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அதில் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்போ என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த யூசர் மேனுவலை படிக்காத சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா WHRX கேன் அப்படின்னு சொல்லி மால் ப்ராக்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்குது பார்த்திங்களா, அந்த எக்ஸாமினேஷனில் நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அதை பற்றி தான் இந்த யூசர் மேனுவல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட பேட்டர்ன் வந்து தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னா, பார்ட் ஏல வந்து பார்த்திங்கன்னா 31 mark கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 marks. இது வந்து பார்த்திங்கன்னா ரிமம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த லெவலில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். எம்சிக்யூ மெத்தட் தான், சரிங்களா, கிட்டத்தட்ட எம்சிக்யூ மெத்தட் தான். பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா 15 2 mark கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 mark வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அனலட்டிகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் எம்சிக்யூ மெத்தடில், சரிங்களா. ஆல்ரெடி இது நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்கேன், மாடல் எக்ஸாமினேஷன் எழுதி பார்க்குறதுக்கு exam.vida.com. அதில் போய் நீங்கள் மாடல் எக்ஸாம் வந்து எழுதி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அதை பற்றிலாம் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஒரு க்ளோஸான ஒரு ரூமில் தான் வந்து உட்காந்துருக்கணும், எக்ஸாமினேஷன் வந்து எழுதணும். அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும், விண்டோக்கிட்ட வந்து நீங்கள் உட்காந்து எழுதக்கூடாது. ஸோ அந்த விண்டோக்கிட்ட வந்து நீங்கள் உட்காந்து எழுதுனீங்கன்னா எக்ஸ்ட்ரா நாய்ஸு இந்த மாதிரி ஏதாவது சத்தம் வந்துச்சுன்னா உங்களை வந்து மானிட்டர் பண்ணுறது வந்து யாருன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ அதனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களை என்ன பண்ணுனா மால் ப்ராக்டிஸில் வந்து புக் பண்ணிடும். அதாவது நீங்கள் எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி காப்பி அடிச்சிருக்கேன்னு சொல்லி மால் ப்ராக்டிஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களை வந்து புக் பண்ணிடும், சரிங்களா. அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஏஐ தான் வந்து நம்ம ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கும் போது நம்மளை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத போகிற அந்த ரூமில் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கணும். ஜன்னல் ஓரமாக வந்து வைக்கக்கூடாது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளில் வந்து பிசி முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் மட்டும்தான் இருக்கணும், சரிங்களா. நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். உங்களை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் நாய்ஸ் இல்லாத ஒரு ரூமில் வந்து உட்காந்துக்கோங்க, சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது 10 minutes முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 16 minutes, அதாவது 1 hour வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே 10 minutes வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே என்டர் ஆகிக்கோங்க, சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நவரக்கூடாது, சரிங்களா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நவரக்கூடாது. அப்படி நவுந்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஐ வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது டேப் ஓப்பன் பண்ணி புக்கை பார்த்து எழுதுகிற மாதிரி இருந்தாலும் உங்களை வந்து ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து மால் ப்ராக்டிஸில் வந்து புக் பண்ணிடும். ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகரவே கூடாது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அதே தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து ஒரு மணி நேரம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 10 minutes முன்னாடியே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஓஇ வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் போட்டுறதுக்குள்ள யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கேட்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணும்? கேமரா, லொக்கேஷன் ஆக்சஸ் அண்டு ஆடியோ டிவைஸ் ஆக்சஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும். நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கறது மூலமாக உங்களை வந்து ஏஇ வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கும்போது நீங்கள் எழுதுகிற அந்த எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதோ அப்படி இல்லைனா ரெக்கார்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்க்ரீனையே வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்னாப் எடுக்கிறது இதெல்லாம் அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை வந்து மால் ப்ராக்டிஸ் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும் அந்த ஏஐ. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் அதே தான், நீங்கள் எழுதிட்டுருக்கிற அந்த எக்ஸாமினேஷன் குறித்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஃபோட்டோவும் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரியலனா ஐடி கார்டு அப்படின்னா எனி கவர்மெண்ட் அத்தாரிஸ்ட் ஐடி கார்டு மூலமாக வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் டேக் எக்ஸாமினேஷன், நவ் கிளிக் ஆன் த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ் த கிளிக் டு ஸ்டார்ட் எக்ஸாமினேஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து ஏதாவது ஒரு புவர் கனெக்டிவிட்டி இன்டர்நெட் சரியில்லைன்னு வெளியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் உள்ளே போகிறதுக்கு வந்து லாகின் பண்ணுறது உங்களுக்கு 3 நிமிஷம் தான் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ கொஸ்டின் தட் ஆர் நாட் விசிஸ்டட் ஆர் மார்க்டு ஒயிட் கலரில் இருக்கும், அதே மாதிரி கொஸ்டின் தட் நாட் ஆன்சர்டு நீங்கள் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம் ரெட் கலரில் இருக்கும், கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து க்ரீன் கலரில், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் வேறுபாடு வந்து காட்டும். லிங்க் கீழே கொடுக்குறேன், படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு டெஸ்ட் வந்து முடியுது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷனை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடுறீங்கன்னா நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு வெளில வரக்கூடாது சரிங்களா. கரெக்டாக 60 மினிட்ஸ் அதாவது 1 ஹவர் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து லாக் அவுட் கொடுங்க, அவசரப்பட்டு நீங்கள் வெளியே வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். அடுத்து இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, த சிஸ்டம் யூசஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டு டிடெக்ட் த ரெக்கார்ட்ஸ் ஃபேஸ் எமோஷன்ஸ் ஐ மூமெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆக்டிவிட்டீஸ் வித்தவுட் எனி இடனட்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபேஸ் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் கண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐபால வந்து உருட்டுறது, மேலே பார்க்குறது, கீழே பார்க்குறது, இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து எந்த இடத்துக்குமே வந்து போகக்கூடாது. ஸோ மெயினாக வந்து நீங்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டேக்கிங் ஃபோட்டோஸ் ஆர் ரெக்கார்டிங் வீடியோஸ் அண்ட் ஷேரிங் இட் வித் அதர்ஸ். நீங்கள் அந்த ஆன்லைன் மூலமாக எக்ஸாமினேஷன் எழுதிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமினேஷனில் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணக்கூடாது. மெயினாக வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து எந்த ஒரு ப்ளூடூத் டிவைஸுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மால் ப்ராக்டிக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி செல்ல வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் சொன்னது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அதாவது நீங்கள் எதாவது மால் ப்ராக்டிஸ் வந்து ஈடுபட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்கள் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, மேலே வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து இருக்கும், அந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுடைய ஸ்கோர் வந்து காட்டும். இப்போ 100% இருக்குன்னா அந்த 100% நீங்கள் எக்ஸாமினேஷன் கரெக்டாக வந்து எழுதி முடிக்கணும். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஏதாவது இந்த யூசர் மேனலில் வந்து ஃபாலோ பண்ணாத வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே வந்து 100% வந்து காட்டும், அந்த 100% வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான யூசர் மேனல். ஸோ அதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து என்னென்னா ப்ளூடூத் யூஸ் பண்ணாதீங்க, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, அதே மாதிரி நாய்ஸ் இருக்கிற இடத்துல வந்து உட்காந்து எக்ஸாமினேஷன் எழுதுங்க, தனியாக ஒரு ரூமில் வந்து எக்ஸாமினேஷன் எழுதுங்க. இதான் வந்து யூசர் மேனல், இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.